ஒரு ஆசாமி எட்டாவது மாடியில் குடியிருக்கிறான். ஒரு நாள் அவன் பால்கனியில் நின்று புறப்பட்டு கொண்டிருக்கும்போது திடீர்னு சொல்லி அவனுடைய கை கடிகாரம் தவறி கீழே விழுந்து விடுகிறது. விலை உயர்ந்த கடிகாரம், எப்படியாகிலும் அந்த கடிகாரத்தை பிடித்து விட வேண்டும், கீழே விழுந்து விடக்கூடாது என்று இந்த ஆசாமி வேகமாக ஓடி போகிறான் லிஃப்ட் வேலை செய்ய. ஆனாலும் படிக்கட்டில் வேகமாக ஓடி இறங்கி வருகிறான். அப்போ தான் அவனுடைய வீட்டு எதிர் வீட்டுக்கார் எட்டாம் மாடியில் குடியிருக்கிறவன், அவரும் லிஃப்ட் வேலை செய்யாதனால மூச்சு இறக்க இறக்க மேலே ஏறி வர்றவன் ஓடுகிறதை பார்த்து, என்ன சார் அவசரமாக ஓடுறீங்களே, என்ன விஷயம்னார். இல்லைல்ல, என் கடிகாரம் கீழே விழுந்துருச்சு, அது கீழே விழுகிறதற்குள்ளாக பிடிக்க போகிறேன்னு என்றான். என்னங்க கீழே விழுறதுக்குள்ள பிடிக்க போகிறேங்க, அது அப்போவுமே விழுந்துருக்குமே அப்படின்னார். இல்லைல்ல, என் கடிகாரம் 10 மினிட்ஸ் லேட் சார்னா. பெரிய மாணவர்களை ஏன் ஓடுறோமென்றே தெரியாமல் இன்றைக்கு வேக வேகமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம். பிரியமான ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு கடலோடி, ஒரு படகோட்டி, அவர் போய் கடலில் கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு மத்தியானத்துக்குள்ளே திரும்பி வந்து விடுவார். அதை சந்தையில் விட்டு கொஞ்சம் காசை கொண்டு வந்து வீட்டில் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக அவங்க எல்லோரும் வாழ்கிறது வழக்கம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய அறிவாளி ஒரு நாள் இடத்துல சொன்னான், ஏன் இவ்வளோ சீக்கிரமாய் திரும்பி வருகிறாய், இன்னும் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக நீ மீன் பிடிக்கலாமே என்றான். அப்போது இந்த மீன் அவர் கேட்டார், எதற்காக என்றான். இன்னும் கொஞ்சம் நேரம் நீ வேலை செய்தால் நீ அதிகமாக மீன் பிடிக்கலாமே என்றான். எதற்காக அதிகமாக மீன் பிடிக்க வேண்டும் என்றான். இன்னும் அதிகமாக மீன் பிடித்தால் இன்னும் சந்தையில் அதிக பணத்துக்கு விற்கலாம், அதிக பணம் கிடைக்கும், எதற்காக என்றான். இன்னொரு பெரிய படகு வாங்கலாம்னா எதற்காக என்றான். பெரிய படகு வாங்கினா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம் என்றான், எதற்காக என்றான். ஒரு நல்ல விசைப்படகு, ஒரு ஸ்டீம் போட்டே வாங்கிடலாமே என்ன, எதற்காக. ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கலாம்னா எதற்காக. என்னப்பா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற, இன்னும் நிறைய நீ சந்தையில் விற்றா நிறைய பணம் கிடைக்கும் இல்லையான்னா, எதற்காக. மனைவி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு. இப்போவே அப்படி தானே இருக்கேன், இப்போவே அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள்.